காணொலிங்க. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் உலகத்துல முதல் பிணி பசி பிணி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதனாலதான் தன்னோட வாழ்நாள்ல அவர் ஏற்றி வைத்து இன்றும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. பலரோட பசிய இன்று அளவும் போக்கிக்கிட்டே இருக்கு. அந்த அளவு பசி பிணியை அகற்ற முக்கியத்துவம் கொடுத்திருக்காருங்க நம்ம வள்ளலார் ஐயா. வள்ளலார் ஐயா போலவே சமகாலத்துல நம்ம கண்ணு முன்னாடி தொடர்ந்து எண்ணற்ற மக்களோட பசி பிணியை ஆற்றும் ஒரு அட்சய பாத்திரமா திகழுதுங்க. திருச்சி மாவட்டத்தில் இருக்க ஓங்காரக்குடியில் ஆசான் அரங்க மகா தேசிய சுவாமிகளால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஓங்காரக்குடியில் தொடர்ந்து செயல்பட்டு வருதுங்க. ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஐயாவுடைய இளமை காலம் ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போனது கிடையாது. ஆரம்ப காலத்திலேருந்து ஐயா திருக்குறள் தான் கையில், எப்பவும் திருக்குறள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்குன்னு ஒரு நாளும் போனது கிடையாது. சிறு வயதிலிருந்தே ஐயாவுக்கு வந்து இறை நம்பிக்கை அதிகம். ஆரம்ப காலத்திலிருந்தே அவங்க பிறருக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. சின்ன வயசுலேயே ஐயாவோட தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க, தம்பையான்னு சொல்லிட்டு, அவங்கக்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது செய்யணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்களுக்கு நிறைய சாப்பாடு போடணும். இப்படி தான் அவங்க இல்லாதவங்களெல்லாம் பார்க்கும்போது ஐயாவுக்கு வந்து இந்த மாதிரி செய்யணுங்கிற உணர்வு தான் ஆரம்ப காலத்துலேருந்தே ஐயாட்ட இருந்தது. சைக்கிளில் போய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சுருட்டு சுற்றுற தொழில் வந்து ஐயா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போவும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தினமும் வந்து பூஜை, தினமும் ஞானிகளை வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு சின்ன அளவில்னா அன்றைக்கு எல்லாம் பார்த்தா, நான்லாம் சின்ன வயசுலேயே ஐயா பின்னாடி சுற்றின ஆள். ஐயா அங்கே எஸ்பிஜி ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது, அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தோம். அப்போ அங்கே ஐயா அங்கே தங்கியிருந்தாங்க. அப்போ ஐயா தினமும் பூஜை முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பொறிக்கடலை, இல்லாட்டி இந்த கொழிஞ்சி மிட்டாயி, நாட்டு சர்க்கரை, கல்கண்டு, இந்த மாதிரி பிரசாதம் கொடுப்பாங்க. இதுக்காகவே ஓடுறது நாங்கள். பல தொழில் செஞ்சாலும் ஐயா அதிகமாக செஞ்சது வந்து அந்த சுருட்டு தொழில் தான். ஐயா எப்படிங்க வள்ளல வழியில் ஜீவகாரணியத்தை எப்படி மேற்கொண்டாங்க, அதுக்கான என்னமாக தெரியும்? அவங்களுக்கு இளமையிலேயே அவங்களுடைய உள்ளம் அது மாதிரி தான். இல்லாதவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதே இருந்தது. வள்ளலார் காட்டிய வழியில் ஐயா ஆரம்பித்தது அன்னதானப்பணி. அன்னதானப்பணிங்கிறது பார்த்திங்கன்னா, சாதாரணமாக ஒரு 5 பேருக்கு தான் இங்கே ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க அங்கே போர்டில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மட்டுமே வெளியில் கொண்டு போய் கொடுக்குறதே 700-800 கிலோவுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். இங்கே எப்படியும் ஒரு 3000 பேர் சாப்பிடுவாங்க காலையிலும் மதியமும். ஐயா முடிச்சு முருகப்பெருமான் வந்து அவரோட இறை மார்க்கு தான் வெளியிட்டிருக்காரு. முருகப்பெருமானோட கோட்பாடு என்ன சொல்கிறார், அவர் நேரில் தரிசனம் பண்ணுவார். ஆமாம், ஐயா வந்து முருகப்பெருமானை நேரடியாக ஒளி ரூபத்தில் தரிசனம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஐயாவை தரிசனம் பண்ண போகும்போது கூட ஐயா எங்களுக்கு கொஞ்சம் காஷன் பண்ணுவாங்க, பெரியவங்க இருக்காங்க,
நிதானமாக இருங்க அப்படிம்பாங்க. ஒரு சில நேரம் உட்கார வச்சு பேசும்போது கூட நாம் வந்து கொஞ்சம் மாறி உட்காந்தோம்னா ஐயா நம்மளை கடிஞ்சிக்குவாங்க. பெரியவங்க நிற்கிறாங்கப்பா, நீ பாட்டுக்கு காலை மாற்றி போட்டுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு தெரியாத இதெல்லாம் ஐயா வந்து அவங்களுடைய பார்வைக்கு தெரியும். அவங்க உணர்ந்து நம்மளை வந்து ரொம்ப கரெக்ஷன் ரொம்ப பண்ணுவாங்க. முருகப்பெருமான உணர்ந்தது எந்த வயதுங்க ஐயா? இளமை காலத்துலேயே உணர்ந்தாங்க. ஐயாவுக்கு வந்து முருகப்பெருமான் தான் ஐயாவுடைய உடலில் தங்கி மூச்சு காற்றோட மூச்சாக காற்றோடு காட்டாக கலந்து ஐயாவை உடலில் தங்கி ஐயாவுக்கு வாசி யோகம் நடத்தி கொடுத்தாங்க. அதை வாசி யோகம் நடத்தி கொடுத்து ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் ஐயா வந்து முருகப்பெருமான் தன்னுடைய உடலில் தங்கி இருக்காங்கங்கிற ஒரு ரகசியத்தை எங்ககிட்ட சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் அகத்தீசா, ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை தான் எங்களுக்கு சொல்லி எந்த நேரமும் ஓம் அகத்தீசாய நமன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப காலம். அதனால தான் இங்கே வந்து அகத்தியர் சன்மார்க்க சங்கம்ங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்குனதே அகத்தியர் பேரில் தான், அகத்தீசர் பேரில் தான் சங்கத்தையே உருவாக்குனாங்க.